வணக்கம். சமூகத்தினுடைய ஆய்வு பகுதியினூடாக இன்றைய தினமும் இணைந்து கொள்கிறோம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். சீனா அதனுடைய J-20 விமானங்கள் குறித்து பெருமை பேசிக் கொள்ளாத சந்தர்ப்பங்களே இல்லை என்று கூறலாம். 5ஆம் தலைமுறை ரகசிய போர் விமானம் ஒன்றை முதல் முறை தயாரித்துவிட்ட ஆணவத்தில் சீனா தன்னுடைய விமானத்திற்கு ஈடு இணையே இல்லை எனும் மமதையிலே சுற்றி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற வான்போர் பயிற்சிகளிலே J-20 விமானங்களை பங்குபெற செய்து அவற்றை தெற்கு மற்றும் கிழக்கு சீன கடல் பிராந்தியங்களில் எதிர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றேன் என அறைகூவல்களை செய்தது. அது மாத்திரமல்ல, அண்மையிலே சீனா தன்னுடைய விமான தளம் ஒன்றிலே பெருந்தொகையான J-20 விமானங்களை நிறுத்தி வைத்திருப்பது போல போலி விமானங்களை நிறுத்தி வைத்து இவை அமெரிக்க சட்டலைட்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சீனாவின் கேலிக்கூத்து அம்பலமாகி அசிங்கப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது. அந்த அளவுக்கு சீனா J-20 விமானங்களை ஈடு இணையற்றது என கருது வருகின்றது. இந்த இடத்திலேயே அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி அவர்கள் தாய்வானுக்கு சென்ற பொழுது அச்சுறுத்தல் விடுக்கும் முகமாக தென்சீன கடல் பிராந்தியத்திலே J-20 விமானத்தை நடமாடவிட்டிருந்தது. ஆனால் இந்த விமானங்கள் தொடர்பான உண்மை நிலைமையை போட்டு உழைத்துள்ள அமெரிக்கா இப்பொழுது அதிலும் சீனாவினுடைய J-20 விமானங்களை நேருக்கு நேர் வானில் சந்தித்த அமெரிக்க விமானத்தில் இருந்தவர்களது கருத்துப்படி இந்த விடயம் வெளிவந்திருப்பதனால் சந்தேகமின்றி சீனாவினுடைய நிலை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்க வான்படை தளபதி ஹெனத் பில்பஜ் அண்மையிலே சீனாவினுடைய J-20 விமானங்கள் குறித்து ஊடகங்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருந்தார். இதன்போது அண்மை காலங்களிலேயே ஒரு தடவை சீனா J-20 விமானங்களுடன் அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் கிழக்கு சீன கடல் பிராந்தியத்தில் அருகருகே சந்தித்துக் கொண்டதாகவும் இதன் மூலம் J-20 விமானத்தினுடைய தகமைகள் உணரக்கூடியதாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது சீனாவினுடைய J-20 விமானங்கள் சிறந்தவைதான். அவை சீனா தயாரித்திருக்கக்கூடிய ரகசிய போர் விமானங்கள் அனைத்தையும் விட சிறந்தவை என்பதோடு கூட்டமைப்பில் மேற்கத்திய விமான வடிவமைப்புகளை தழுவியிருக்கின்றன. எவ்வாறாயினும் அமெரிக்கா அதை எண்ணி அச்சப்படும் அளவிற்கு அவை தகுதியானவை அல்ல. அமெரிக்க விமானங்களுடைய தகுதிக்கு அருகிலும் அவை வர முடியாது என கூறியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் பொழுது இது அவர்களுடைய தலை சிறந்த விமானம், அவர்களை பொறுத்தவரையில் தான் தலை சிறந்தது. அமெரிக்கா இதற்காக அச்சப்பட எது இல்லை என கூறியிருக்கிறார். அமெரிக்க தளபதி மாத்திரமல்ல, ஏற்கனவே லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தினுடைய பரிசோதனை விமானியும் முன்னாள் கனடா வான்படி விமானியுமான பில்லி ஃபைன் சீனாவினுடைய J-20 விமானங்கள் தொடர்பில் தனது கருத்தை கூறும் பொழுது கேந்திர கணித கூட்டமைப்பு ரீதியில் பார்வைக்கு மறைந்து செயல்படக்கூடியது போன்ற அமைப்பை கொண்ட ரகசிய போர் விமானங்களை வடிவமைப்பது என்பது உண்மையான முழு ரகசிய போர் திறமை கொண்ட 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிப்பதன் கால்பங்கு வெற்றிதான் என கூற முடியும். சீனாவினுடைய J-20 விமானங்களை அமெரிக்காவினுடைய F-22 மற்றும் F-35 விமான ஒப்பிடக்கூட முடியாது என கூறியிருக்கிறார். சீனாவுடைய தலை சிறந்த விமானத்தையே உலக நாடுகள் இவ்வாறு இலக்காரமாக கூறும் பொழுது சீனாவிடமிருந்து J-10C விமானங்களை கொள்வனவு செய்துள்ள பாகிஸ்தான் அவற்றை கொண்டு இந்தியாவை தாக்கலாம் என்று கனவு கோட்டை கட்டி வருகின்றது. கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி சீனாவுடைய J-10C விமானங்களுடைய மேலதிக 6 விமானங்கள் பாகிஸ்தானிற்கு கையளிக்கப்பட்டுள்ள நிலையிலே தற்பொழுது பாகிஸ்தானிடம் 12 J-10C விமானங்கள் படகிலே காணப்படுகின்றன. இவற்றை கிழக்கில் இருந்து வந்த டிராகன்கள் என பட்டப்பெயர் சூட்டி கொண்டாடி வருகின்றது பாகிஸ்தான். கடந்த வருடம் டிசம்பர் 21ஆம் தேதி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ஷேக் ரஷீத் அகமது வெளியிட்டிருந்த தகவலினுடைய அடிப்படையிலே இந்தியா ரஃபேல் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு பதில் நடவடிக்கையாக சீனாவிடமிருந்து மொத்தமாக 25 J-10C விமானங்களை பாகிஸ்தான் கொள்வனவு செய்திருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். J-10C விமானங்கள் இதுவரையிலே கொள்வனவு செய்துள்ள ஒரே வெளிநாட்டு நாடு பாகிஸ்தான் மாத்திரமே என்பதும் அடுத்த பரிதாபத்திற்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. சீனா ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கு மேற்கு நாடுகள் அரசியல் காரணங்களால் தயக்கம் காட்டி வரக்கூடிய இந்த நிலையிலே வேறு வழியின்றி பாகிஸ்தானிடம் தன்னுடைய விமானங்களை தள்ளிவிடும் சீனாவினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் விமானங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இப்போதாவது அமெரிக்க அதிகாரிகள் J-20 தொடர்பாக வெளியிட்ட உண்மை பாகிஸ்தானிற்கு தமது நிலையை உணர்த்தி இருக்கும் என எதிர்பார்க்கலாம். எனவே இதுபோல மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக நாளைய தினமும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.